தீபாவளி வேற வரப்போகுது, நம்ம என்ன பண்ணலாம் ஐடியா? வீட்டில் இந்த பிரெட்டு தான் இருக்கு, இந்த பிரெட்டை வச்சு பேசாம ஒரு ட்ரை குலோப் ஜாம் பண்ணிடலாம். பிரெட்டை வச்சு ட்ரை குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிரெட்டு துண்டு 6 எடுத்துக்குவோம். அதில் அந்த ஓரத்தில் இருக்க ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். 4 பக்கமும் இருக்க ஓரத்தை ஃபுல்லாக கட் பண்ணிடுவோம். இப்போ ஓரத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு, இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 5-6 ஸ்பூனு பால் எடுத்துக்கலாம். காய்ச்சாத பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ இந்த பிரெட்டை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப நீங்கள் அழுத்தி பிணையணும் அப்படின்னு கிடையாது, லைட்டாக பிசைஞ்சால் போதும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி நெய்யை அப்ளை பண்ணி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி ஓரமாக வச்சிடலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கரைஞ்சி வரணும் சர்க்கரை. இது நம்மளுக்கு 1 கம்பி பதம், 2 கம்பி பதம்னு கம்பி பதம் தேவையில்லை, லைட்டாக பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்தால் அதுவே போதுமானது. இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ரோஸ் எசன்ஸு அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பாகு பதம் கிடச்சிருச்சு, இறக்கிடலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி அந்த உருண்டைகளை ஒன்றொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த உருண்டையில் வெடிப்பு வராமல் இருக்கும். அப்போ தான் குலோப் ஜாம் வந்து நல்லா உருண்டு உருண்டையாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம நல்லா பரட்டி பரட்டி விட்டுறலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும், இல்லைனா ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இதை எந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, கலர் நல்லா சேஞ்ச் ஆகியும் வரும், அதில் ஒரு நல்ல வாசம் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லாத்தையுமே வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு குலோப் ஜாமுன் எதுவுமே உடையாமல் வந்திருக்கு, சூப்பராக. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை பாகு ஃபில்ட்ரு பண்ணி அதை இதில் சேர்த்துருவோம். நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கலாம், பாகு எல்லா பக்கமுமே படுற மாதிரி. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 1 hour நல்லா ஊறட்டும். இப்போது 1 hour ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பாகுல ஊறி நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எதுவுமே உடையவும் இல்லை. சர்க்கரை பாகெல்லாம் குடித்து சூப்பராக இருக்குது. ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். பாகில் நல்லா ஊறின குலோப் ஜாமுனை ஒன்றொன்றா எடுத்து அதை சுகரில் நல்லா டிப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டிப் பண்ணி மாற்றிடுவோம். இப்போ நமக்கு ட்ரை குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குது. வெளியே இருக்க அந்த சுகரும் உள்ளே இருக்க அந்த ஜூஸியாக இருக்கிறதோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.